ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டெட் ஐ டைட்டிலும் ஃப்ரீ சிக்கன் டின்னர் டைட்டிலும் வாங்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ரெண்டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் சோலோ டயரில் பிளாட்டினம்க்கு மேலே இருக்கணும். பிளாட்டினமில் இருந்தால் கூட, பிளாட்டினம் ஃபைவ்ல இருந்தால் கூட போதும், பட் நீங்கள் பிளாட்டினமில் இருந்தால் தான் உங்களால் இந்த ரெண்டு அச்சீவ்மெண்ட் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, எப்படி ஃப்ரீ சிக்கன் டின்னர் வாங்குறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரீ டின்னர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ கில்லில் வந்து சிக்கன் டின்னர் அடிக்கணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நான் இவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க வந்து பிளாட்டினம் டயரில் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்க கோல்டில் இருந்தால் கூட உங்கள் சர்வரில் தான் கனெக்ட் ஆவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவில் சோலோ விகெண்டி மூணு பேருமே செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூணு பேருமே ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணணும், லைக் கவுண்ட் டவுன் வச்சுக்கோங்க, 3, 2, 1. பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் டீமோ டிஸ்கார்டு இல்லைனா கான்ஃபரன்ஸ் காலில் கனெக்டடாக இருங்க. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து டாப் 7 வரையும் வந்துட்டோம். அண்ட் ஃபைனலி ஜோனும் எங்கள் மேலே தான் இருக்குது. சடனாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை வந்து ஒருத்தர் ஏடபிள்யூம் ஷாட்டில் ஃபினிஷ் பண்ணிடுறாரு. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு ஒருத்த மட்டும்தான் உயிரோடு இருக்கான், அவனையும் என் ஃப்ரெண்டு போட்டுடுறாரு. ஸோ இப்போ எனக்கு சிக்கன் டின்னர், ஃப்ரீ சிக்கன் டின்னர் வந்து கேரண்டி ஆகிடுச்சு எனக்கு இப்போ கிடைக்க போகுது. இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையிலே எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா நான் கூட்டிகிட்டு போனது மூணு பிளேயர்ஸ், மூணு பேருமே நல்லா விளாட்றவங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு மூணு நாலு பேரை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சிக்கன் டின்னர் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே கிடச்சிரும். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலை வந்து பிளாட்டினம் ஃபைவ் வரையும் போகிறது மட்டும்தான் உங்கள் வேலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட்டு வந்து சும்மா ஃபைட் போட்டுக்கிட்டாங்க. இப்போ ஒருத்தர் மாலி போட்டு சாவ போகிறாரு. பார்த்தீங்கன்னா கில்டு ஜீரோ, அலைவ் டூவில் இருக்குது. அவள் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்கன் டின்னர் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ டைட்டில் நம்மளுக்கு கிடைக்குதா பார்க்கலாம். ஸோ ஃபைனலி கைஸ், நீங்கள் பார்க்கலாம் அங்கே ரிவார்டு வந்து எனக்கு பசிஃபிஸ்ட் டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ சிக்கன் டின்னரு. இது வந்து இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்டு வே நான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி டெட் ஐ கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நம்ம டெட் ஐ டைட்டில் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ டெட் ஐ வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகே, டெட் ஐ ஷார்ப் ஷூட்டர் அந்த டைட்டில் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 50 meters தள்ளி இருக்கணும். அண்ட் மூணு பேரை லைனாக ஹெட் ஷாட்டில் கில் பண்ணணும். ஹெட்டில் தான் வைக்கணும், நீங்கள் பாடி ஷாட் வச்சிங்கன்னா அது கணக்கு வராது. ஸோ இந்த டைட்டில் வாங்குறதுக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் வாங்கிக்கலாம். லைக் சோலோ விகெண்டியில் வச்சுட்டு ஏஷியாவில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரே சர்வரில் தான் வருவீங்க. நீங்கள் டைரெக்டாக உங்கள் மூணு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஹெட் ஷாட் பண்ணி கில் பண்ணிடலாம். இந்த மிஷன் ஈஸியாக முடிச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் இப்போ நான் இந்த பாட்டுக்கு வந்து 50 meters தள்ளி ஹெட் ஷாட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ண போகிறாரு, கொஞ்சம் தள்ளி போய் நிற்க போகிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் 50 meters தான் நின்றுட்டு. இப்போ இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் மூணு கில் பண்ணணும் 50 meters. இப்போ பார்த்தீங்கன்னா 60 meters வருது. ஸோ இப்போ வந்து இது என்னோட செகண்ட் கில்லு. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் கில் முடிக்க போகிறோம். மூணு கில் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா நான் நடுவில் வேறு யாரையுமே கில் பண்ணல. இந்த மிஷின் இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தேட்ஸ் இட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், பை பை. Thank you.